சிவாயநம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிருந்தாட்சி சார் அவர்களை வருக வருகின்ற வரவேற்கிறேன். சார், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நன்றி. ஓகே, வணக்கம். இன்றைய டாபிக் வந்து என்னேகிராம் ஒரு அறிமுகம், என்னேகிராம் அண்ட் இன்ட்ரடக்ஷன். இது என்னேகிராம்ன்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு புது வார்த்தையாக தான் இருக்கும். ஏன்னா தமிழ் சூழலில் இதுல ரொம்ப பேர் அறிமுகமானது தான். எனக்கு எப்படி அறிமுகமாச்சுன்னா, பொதுவாக நம்ம ஆன்மீக தேடலில் இருக்கும்போது நிறைய விஷயங்களை தேடி தேடி படிக்கிறது, தேடி தேடி வாசிப்பு, அந்த ஆன்மீகம் சார்ந்த சமகால ஆன்மீக விஷயங்களை தேடி படிக்கும் போதும் அதை தொடர்ந்து அதை வாசிக்கும் போதும் என்னேகிராம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னுடைய கவனத்துக்குள்ள வந்தது. சரி, இது ஒரு புதுசா இருக்கு, அது ஆன்மீக சம்பந்தப்பட்டது, ஒரு ஆன்மீகத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற ஒரு விஷயமா அத சொன்னாங்க. சரி, அது ஒரு புது விஷயமா இருக்கேன்ட்டு அது உள்ள எனக்கு பயணம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது மெதுவா அதுக்குள்ள போகும்போது அது அதை என்ன அப்படியே அது உள்ளிழுக்கிற மாதிரி இருந்தது. தொடர்ந்து அதுக்குள்ள ஒரு ஒரு பயணம் போனேன். போறப்போ ரொம்ப புது விஷயங்களை நமக்கு எனக்கு சொல்ற மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு வேறு உலகத்துக்கு, வேறு தளத்துக்கு என்ன கூட்டு போக மாதிரி இருந்தது. அதாவது ஒரு நீண்ட ஆன்மீக, ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஒரு நீண்ட ஆன்மீக வாசிப்பு, ஒரு ஆன்மீக தேடல், ஒரு ஆன்மீக பயணம் இருந்தாலும் இந்த என்னைகிராம்ன்ற ஒரு விஷயமும் நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நான் உள்ள போனேன். அப்படி போய் அதை தொடர்ந்து வாசிக்கும் போதும், அது விஷயமா நம்ம தேடி தேடி படிக்கும் போதும், அதை கேட்கும் போதும், கவனிக்கும் போதும் ரொம்ப ஒரு புது விஷயமாகவும் ஒரு புது உலகத்துக்குள்ள கொண்டு போற மாதிரி இருந்தது. ஸோ அது அதை தொடர்ந்து நான் அதை தீவிரமா அதை அதுக்குள்ள போய் ஒரு தீவிரமான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி எனக்கு அது இன்ற வரைக்கும் ஒரு ஒரு புது விஷயமாவே இருக்கு. ஏறக்குறைய எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த என்னேகிராம்ன்ற ஒரு வார்த்தையும் அது சார்ந்த விஷயங்களும் அறிமுகமாச்சு. அதை தொடர்ந்து அந்த 10 வருஷமா நான் அதனுடைய ஆராய்ச்சி ஆய்வு படிப்புல தான் இருக்கேன். பட் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு ஒரு அதிசயமான ஒரு புது விஷயமா இருக்கு. என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆன்மீக பயணத்துக்கு ரொம்ப அபரிதமா அது சப்போர்ட் பண்ணுச்சு. ஜென்ரலா நம்ம என்னுடைய பயணத்துல நான் ஒரு விஷயம் போனாலும் அதுல இருந்து மாறி ஒரு ஒரு விஷயமா மாறி புது புது விஷயங்களை அப்படி தேடி போறது எனக்கு ஒரு பழக்கம். அப்படி தேடி போகும்போது சில விஷயங்கள்ல போவோம், அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவோம், மற்றபடி வேற இன்னொரு புது விஷயத்துக்குள்ள போவோம். அதுல என்ன விஷயம் நம்ம கத்துக்கிறோமோ, என்ன படிக்கிறோமோ அதை எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம வேறு வேறு பயணங்கள் மாறி மாறி போவோம், எந்த பயண பாதையா இருந்தாலும் சரி. பட் இந்த என்னேகிராம்ன்றது என்ன ஒரு 10 வருஷமா தொடர்ந்து நான் வாசிப்போடையே ஒரு நெருக்கமான ஆய்வோடையே இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, இது தனிப்பட்ட முறையில ஆன்மீக வளர்ச்சிக்கு கண்டிப்பா பயன்படுது. ஏன்னா நம்ம ஆன்மீக தேடுதல் இருக்கிறதுனால அந்த விஷயத்துக்கு கண்டிப்பா பயன்படுது. பட் அதையும் தாண்டி இந்த விஷயம் வந்து ஒரு வாழ்வியல் விஷயத்துக்கும், யதார்த்தமான நம்மளுடைய வாழ்வியலுக்கும், முக்கியமா நம்மளுடைய உளவியல் தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு முக்கியம், ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்தது. ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படின்னு எது சொன்னாலும் அது இயங்குற தளம் பாத்தீங்கன்னா உளவியல் தளம் தான். அதாவது ஒரு சைக்காலஜிக்கல் லேயர்ல தான் அது இயங்குது. அந்த இயக்கம் முடிஞ்சு அதை தாண்டி போறதுதான் ஆன்மீகம். அங்க ஒன்றும் பெரிய இயக்கம்னு ஒன்றும் இல்லை. ஆன்மீகம் விஷயத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆன்மான்றதுல எதுவும் நம்ம போய் வேலை செய்யறதுக்கோ அதுக்குள்ள போய் எதுவும் நம்ம மாத்துறதுக்கோ எதுவும் பண்றதுக்கோ இல்லை. பட் ஆனா அந்த ஆன்மீக பயணம் அப்படின்றது அது இயங்குற தளம் பாத்தீங்கன்னா உளவியல் தளம் தான். அது என்ன மார்க்கமா இருந்தாலும் சரி, ஞான மார்க்கமா இருந்தாலும் சரி, இல்ல பக்தி வழியா போனாலும் சரி, இல்ல வேறு வேறு மார்க்கங்களை நம்ம பயணிச்சாலும் அது முழுக்க முழுக்க இயங்குற தளம் உளவியல் தளம் தான். நம்மளுடைய ஒரு குண அதிசயங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் இந்த தளத்துல தான் இயங்குது. அந்த வகையில என்னேகிராம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உளவியல் தளத்தை மிக சரியா அணுகிறதுக்கு, கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு தளமாகவும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமாகவும் ஒரு ரொம்ப ஒரு பயன்படுற விஷயமாகவும் இருந்தது. அப்படி உள்ள போய் நான் வந்து இந்த என்னேகிராம் விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். அந்த டைம்ல எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இது விஷயமா நிறைய பேர்கிட்ட பேசும்போது யாருக்குமே இது அறிமுகமா இருந்தது. நானே அதை ஏதோ தெரியாம உள்ள போயிட்ட மாதிரி ஒரு ஒரு இதுவா இருந்தது. அந்த என்னேகிராம்குள்ள இந்த ஆன்மீக தேடுதல் உள்ளவங்க, வேற வேற இருக்கிறவங்க கூட இந்த விஷயம் ரொம்ப அறிமுகமா இருந்தது. பட் சமீப காலமா ஒரு சிலருக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை.
இப்போ சில பேருக்கு அது இன்னாகிராம் விஷயமா சில அறிமுகங்கள் இருக்கு, அது சம்பந்தமா சில பேர் பேசுறாங்க, சில உரையாடல்கள்லாம் இருக்கு. ஸோ அப்படிதான் நான் இன்னாகிராம்குள்ள போனோம். இது வந்து கண்டிப்பா நம்மளுடைய ஒரு தனி மனிதனுக்கு, மனிதருக்கு அவருடைய உளவியல் சம்பந்தப்பட்டதும், அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவுகள் சம்பந்தப்பட்டதும், அதாவது தன்னைத்தானே தன்னுடைய உளவியலினுடைய இயங்கு தன்மையை மிக மிக தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு, அதுல இருக்கிற சிக்கல் என்ன, அதுல சிக்கல் இருக்கா, அந்த சிக்கல்ல இருந்து நம்ம வெளியே வர முடியுமா, அந்த சிக்கலை தவிர்க்க முடியுமா அப்படின்றது 100% இதை பயன்படுது. ஏன்னா ஜென்ரலா நம்ம பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலா எல்லாரும் ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க, அது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒத்து வரா மாதிரி இருக்காது, ஒரு ஒருத்தருக்கு அது கூட கான்ஃபிளிக்ட் இருக்கும், அதனால சிக்கலே வரும். சில பேர் ஒரு அறிவுரை, உளவியல் அறிவுரைன்ற பேர்ல சில சிக்கல்களே உருவாகும். பட் என்னேகிராம்ல அந்த மாதிரி இல்லை. இது பாத்தீங்கன்னா இதனுடைய அடிப்படை, இது என்னேகிராம்ன்றது இதனுடைய பின்புலம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னேகிராம்ன்ற வார்த்தை வந்து ஒரு கிரேக்க வார்த்தை, என்னே கிராம் அப்படின்னு அதை ரெண்டா பிரிக்கிறாங்க. என்னன்றது 9 கிராம், கிராமோஸ் அப்படின்றாங்க, 9 புள்ளிகள், அது அந்த 9 புள்ளிகள் கொண்ட வடிவங்கள் அப்படின்றது தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தமா சொல்லப்படுது. இது ஒரு கிரேக்க வார்த்தை அப்படின்றத சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா என்னேகிராம் இப்ப நமக்கு ஒரு பொது விஷயமா இருந்தாலும், இது உருவானது ஆல்மோஸ்ட் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது கண்டுபிடிக்கப்பட்டது இப்ப நம்ம ஊர்ல ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் அப்படின்ற மாதிரி, நம்ம அந்த மேற்கத்திய அந்த கிரேக்க அந்த அதன் பின்புலத்துல இருக்கிறவங்க இத இந்த விஷயத்த வெளிக்கொண்டதான் சொல்றாங்க. பட் யார் இதை கரெக்டா கண்டுபிடிச்சாங்க, எந்த பின்புலத்துல இருந்து வந்ததுன்றதுல நிறைய குழப்பம் இருக்கு. ஆனா மிக பழமையான ஒரு பாரம்பரியமான விஷயமா தான் இந்த என்னேகிராம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா பொதுவா அவங்க இந்த விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சது, இதை தொடர்ந்து அவங்க பயன்படுத்தினது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக விஷயத்துக்காக தான் பயன்படுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஆன்மீகம் சார்ந்த அந்த மார்க்கத்துல இருக்கிறவங்க, அதன் பின்புலத்திலேங்கிற சமயமோ மதமோ இல்ல வேறு வேறு செக்ட் குரூப்போ, அவங்க தான் இந்த விஷயத்த கேரி ஓவர் பண்ணி ஒரு ஒருத்தராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது பொது தளத்துக்கு பயன்படுறதுக்கு இல்லை, வரல இது. அதனாலதான் இது பரவலா உலகம் ஃபுல்லா ரொம்ப தெரியாம இருந்தது. இப்ப சமீப காலமா தான், சொல்ல போனா இந்த 19ஆம் நூற்றாண்டு, இந்த 20ஆம் நூற்றாண்டு விஷய இந்த டைம்ல தான் இது வந்து ஒரு பொது தளத்துக்கே இந்த என்னைகிறான்ற விஷயம் வந்தது. இது பொது தளத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருந்ததுன்னா ஜார்ஜ் குர்ஜியஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் ஒரு ரஷ்ய ஒரு ஆன்ம ஞானி. அவர் தான் இந்த விஷயத்த, அவரு ஜென்ரலா அவருக்கு என்னன்னா எந்த ஒரு புது ஆன்மீக தலமா இருந்தாலும் எல்லாத்தையும் தேடி தேடி போய் பாக்குற ஒரு விஷயம் இருந்தது. அவருடைய வாழ்நாள் காலம்ன்றது பாத்தீங்கன்னா 1940 அவரு இறந்துடுறாரு. பட் அதுக்கு 49 அவரு இறக்குறாரு. அதுக்கு முன்பட்ட காலத்துல வாழ்ந்தவர் தான், அந்த வேர்ல்டு வார் டைம்ல, செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல எல்லாம் இருந்தவர். ஜார்ஜ் குர்ஜியஃப்னு பொதுவா ஆன்மீக தளத்துல ஓஷோ அவரை பத்தி நிறைய பேசியிருக்காரு. இந்த ஆன்மீக வாசிப்பு தளத்துல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அவர் பேர் அறிமுகம். அவரு தான் அந்த தேடுதல் விஷயங்கள்ல அவரு பல ஒரு 100க்கணக்கான விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தேடுதல், உலகம் ஃபுல்லா அதை எப்படி அந்த ஆன்மீக பாதை போகுது, அது எந்தெந்த வகையில அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத தேடுதல் கணக்கும் போது இந்த என்னேகிராம்ன்ற ஒரு விஷயமும் அவருக்கு பிடிபடுது. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இதை வந்து ஜென்ரலா அந்த சூஃபி பின்புலம் இருக்கிறவங்க, இல்ல வேற ஜூடாயிசம், வேற வேற இதுல இருக்கிறவங்க, அதுவும் ஒரு சிறிய குழுக்கள் தான் இந்த விஷயத்த அப்படியே கைமாத்தி கைமாத்தி அதை ஒரு வழி வழியா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜார்ஜ் குர்ஜியஃப் தான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு அவரும் இந்த இந்த விஷயத்த ஒரு வெளிப்படையா கொண்டு வர்றாரு. இப்படி ஒரு ஆன்மீக பயணத்துக்கான ஒரு டூல், ஒரு கருவி, என்னைகிராம்னு ஒரு கருவி ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு. இது அவருக்கு அப்புறம் அவரு கூட இதை ஓரளவுக்கு அப்படி வெளியே கொண்டு வர்றாரு. அவருக்கு அப்புறம் இது அதுல இன்னும் நிறைய ஒரு பேர் இன்ஸ்பயர் ஆகி, அதாவது ஆஸ்கார் இச்சாசோ, ஒரு தென் அமெரிக்க சேர்ந்தவர், சிலி நாட்டை சேர்ந்தவர் ஆஸ்கார் இச்சாசோன்றவர் அதை ஃபர்தரா டெவலப் பண்ணி கொண்டு வர்றாரு. அது அவருடைய காலம் பாத்தீங்கன்னா ஒரு 1950களில் தான் இதை அவர் கொஞ்சம் வெளியே கொண்டு வர்றாரு. அவரை தொடர்ந்து கிளவுடியா நிரான்ஜோ அப்படின்ற இன்னொருத்தரும் அமெரிக்காவை சேர்ந்தவரும், அவரும் 1970களில் தான் இது ரொம்ப ஒரு பொது வெளிக்குள்ள வருது. இது என்னைகிராம் சம்பந்தமான ஒரு ஒரு பொது வெளிக்குள்ள வர்றதும்,
அதுக்கப்புறம் என்னைகிராம் சம்பந்தமா தீவிர ஆன்மீக தேடல்கள்லாம் அதை தொடர்ந்து போறாங்க. இது வந்து அதுக்கப்புறம் 1980களில் தான் முக்கியமான ஒரு டான் ரிச்சர்ட்ஸ் அண்ட் ரஸ் ஹட்சன் சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் இது சம்பந்தமா வெகு தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி ஏறக்குறைய ஒரு புத்தகமாவே 1980களுக்கு மேலதான் ஒரு புத்தகமா கொண்டு வராங்க. 9 personality type, த என்னேகிராம், 9 personality type. ஸோ அந்த வகையில் இந்த என்னேகிராம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9 எண்கள் சேர்ந்த ஒரு ஃபிகர் தான். அந்த என்னேகிராம்ன்ற விஷயத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்குறாங்க, ஒரு வட்ட வடிவத்துல 9 புள்ளிகள் இருக்கு. அந்த 9 புள்ளிகளும் ஒரு வகையில இன்டர் கனெக்டடா இருக்கு. அது நீங்க போனா கூட நெட்ல கூட பார்க்கலாம் அது எப்படி இன்டர் கனெக்டடா இருக்கு அப்படின்னு. ஸோ இதுல இவங்க என்ன ரொம்ப முக்கியமா சொல்ல வர்றாங்கன்னா, மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முக்கியமான இயங்கு தளம்ன்றது அவங்களுடைய உளவியல் தான். அந்த உளவியலை அவங்க மிக சரியாக 9 வகையான உளவியல் பிரிவுகளா பிரிக்கிறாங்க. அந்த 9 வகையான உளவியல் பிரிவுகளுக்குள்ளதான் மனிதர்கள் வராங்க. அந்த 9 வகை பிரிவுகளும் அவங்களுடைய ஒரு தனித்தனி தன்மையோட ஒரு தனி ஒரு சோர்ஸ்ல ஒரு தனி தன்மையில தான் இயங்குறாங்க. அந்த தன்மையின் இயக்கத்துக்கு ஏற்ப அவங்களோட வாழ்வியல் முறைகளையோ இல்லை வாழ்வியல் நடைமுறைகளையோ செயலும் போது, அதை தாண்டி அந்த தன்மைகளுக்கு ஏத்த ஒரு ஒரு ஆன்மீக பின்புலத்துல செயல்படும் போது அவங்க வாழ்க்கை ஒரு சரியான பயணத்துல போறதா உணர்றாங்க. என்னுடைய ஆய்வுலையும் அதை நான் 100% எனக்கு அது பொருந்தி போனதாகவும் அது 100% சரியா இருந்ததையும் எனக்கு ஒரு அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அதனாலதான் சரி அதை பத்தி நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம கொண்டு வந்தோம். இதுல இந்த என்னேகிராம் விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்கள் ஒரு 3 தளங்கள்ல இயங்குறாங்க இயல்புல. அவங்களுடைய உளவியல் தளம்ன்றது மனிதனுடைய இயங்கு தளம், அந்த இயங்குற தன்மை என்பது ஒரு 3 விஷயங்களின் அடிப்படையில இயங்குது. அது ஜென்ரலா நமக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறது தான். அதாவது 3 centers கூட சொல்லலாம், 3 centers பேஸ் பண்ணி தான் இயங்குறாங்க மனிதனுடைய இயக்கம். இந்த அதுல பாத்தீங்கன்னா அந்த 3 centerல ஒன்னு வந்து திங்கிங் சென்டர், அதாவது சிந்தனை மையம், நம்மளுடைய சிந்திக்கிற ஒரு தன்மை, அந்த தன்மையின் ஒரு சென்டர். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் சென்டர், அதாவது ஆர்ட் சென்டர்னு கூட சொல்லலாம். இது ஒரு ஃபீலிங் சென்டர், திங்கிங் சென்டர் அது, இது ஃபீலிங் சென்டர்னு சொல்லலாம். 3வது மையம் எதுன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிங்க்ட், உள்ளுணர்வு, அதாவது உடல் சார்ந்த மையம், அதாவது சிந்தனை அறிவு மையம், இதய மையம், ஃபீலிங் உணர்வு மையம், 3வது உள்ளுணர்வு அதாவது உடல் மையம். இந்த 3 மையத்தை சார்ந்துதான், இந்த 3 மையத்தின் பின்புலத்துல இருந்துதான் மொத்த மனிதகுல இயக்கமுமே இருக்கு. அப்படி இந்த 3 விஷயத்தின் பின்புலத்துல இயங்கும் போது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதர்களும் இந்த 3 பின்புலத்திலும் ஒரு ஒரு விதத்துல அவங்க இயங்கினாலும் ஒரு விஷயத்துல டாமினண்டா இருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அறிவுசார் சிந்தனை மையத்துல அவங்களுடைய இயக்கம் ஒரு டாமினண்டா இருக்கும். அவங்களுடைய இயக்கங்களுடைய அடிப்படையே எல்லா விஷயங்களும் அந்த சிந்தனை தன்மையிலதான் செயல்படும். இன்னொரு சில மனிதர்கள், செட் ஆஃப் மனிதர்கள் பாத்தீங்கன்னா ஃபீலிங் சென்டர்ல இருந்து இயங்குவாங்க. அவங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் அடிப்படை தன்மையா எது இருக்குன்னா அவங்களுடைய ஃபீலிங், அவங்களுடைய உணர்வுகள், அந்த ஹார்ட் சென்டர்ல இருந்து அவங்களுடைய இயக்கமே இருக்கும். இன்னொரு ஒரு செட் ஆஃப் மனிதர்கள் பாத்தீங்கன்னா உடல் தன்மையில, இன்ஸ்டிங் உள்ளுணர்வு தன்மையிலிருந்து அவங்களுடைய உடல் தன்மையின் பின்புலத்துல இருந்து இயங்குவாங்க. அது பாத்தீங்கன்னா அது ஒரு டாமினண்டா இருக்கும். எல்லாரும் இந்த 3 இயக்கமும் அவங்களுக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சென்டர் டாமினன்ட் ஆகும், வேற சென்டர் ரொம்ப குறைவான இயங்கு தன்மையை கொண்டதாகவும் இருக்கும். ஆக்சுவலா இது இந்த விஷயம் எதுக்கு நம்ம சொல்றதுன்னா, பொதுவா ஆன்மீகம் மட்டும் இல்ல ஒரு வாழ்வியல், ஒரு சமூக வாழ்வு, ஒரு தனி மனித வாழ்வு பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி ஒரு ஆன்மீகத்துக்குள்ள போனாலும் நம்மளுடைய வாழ்வின் அத்தனை பிரச்சனைகளையும் பாத்தீங்கன்னா இந்த 3 சென்டருக்கான ஒரு இம்பேலன்ஸ், அதாவது ஒரு சமநிலையா இயங்காத தன்மை தான் நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைக்குமான ஒரு காரணமாகவும் ஒரு கூறாகவும் இருக்கு.
ஸோ அதனால தான் இந்த மூணு தன்மையில நமக்கு எந்த தன்மைகளுடைய இயக்கம் கம்மியா இருக்கு, எந்த தன்மைகளுடைய இயக்கம் அதிகமா இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கும் போது அதை கரெக்டா அந்த அந்த தன்மையில இயக்கத்தை மாற்றும் போது நம்ம ஒரு சமநிலைக்கு வரோம். அத ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு ஆன்மீக பதவியிலே சொல்றதுனா கூட ஒரு தெளிந்த ஞானத்தன்மைக்கான ஒரு முக்கியமான அடிப்படை கூறு என்னன்னா இந்த சமநிலை தன்மை தான். இந்த சமநிலை தன்மை இல்லாம இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய இயக்கத்திலேயோ நம்மளுடைய செயல்பாடுகள்ல நம்மளுடைய வாழ்வை எல்லா விஷயத்துல இருந்தும் வர பிரச்சனைகளுக்கு அதை அதை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு ஏற்படுகிற வலிகள், துக்கங்கள், கஷ்டம், இல்ல வேறு வேறு நம்ம ஃபர்தரா அதை மேலும் பிரச்சனையாக்குறது எல்லாமே நம்ம ஒரு விஷயத்தை அணுகும் போது இந்த சமநிலை தன்மையிலிருந்து விலகி அணுகிறது தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமான ஒரு காரணமா இருக்கு. அது என்னுடைய ஆய்வுக்கும் அது 100% அது அது உண்மையா தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த எனேகிராம் அப்படின்ற அந்த விஷயத்துல அந்த 9 வகையான மனிதர்கள், 9 டைப் பர்சனாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம சுருக்கமா ஒரு ஏன்னா இப்ப நம்ம எனேகிராம் பத்தி ஒரு விரிவான ஆராய்ச்சி இருக்கு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 50 வருட ஒரு ஏறக்குறைய ஒரு 30 வருடமா ஒரு தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்காங்க. அது சம்பந்தமா குறைஞ்சது ஒரு ஒரு 40 to 50 புத்தகம் கூட ஆங்கில புத்தகமா வெளிவந்திருக்கு. தமிழ்ல இது சம்பந்தமான எந்த தரவுமே இல்லை. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது இது சம்பந்தமா யார்கிட்டையும் பேசும்போது யாருக்குமே இந்த விஷயத்த அறிமுகமால நானே ஒரு ஒரு திடீர்னு அது உள்ள நுழைஞ்சது தான். நம்ம தமிழ் சூழல்ல எனக்கு தெரிஞ்ச இந்திய இதுல கூட இது சம்பந்தமான புத்தகங்கள் எதுவும் இருக்கா மாதிரி தெரியல. கூகுள்ல போய் பார்க்கும்போது கூட சமீபமா வெகு சமீபமா மலையாளத்துல ஒரு சின்ன புக்கு வெளியிட்டு இருக்காங்க. அவங்க அங்க ஏதோ ஒரு சின்ன குரூப் இதை இதை ஆய்வு பண்ணி இதனுடைய விஷயங்களை அவங்க ஒரு புத்தகமா ஒருத்தர் வெளியிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது அது சம்பந்தமா ஏதோ கிளாஸும் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சது. மற்றபடி தமிழ் சூழல்ல இது சம்பந்தமான விஷயங்கள் சமீபமா தான் 1-2 பதிவுகளை நான் பார்த்தேன். இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது எந்த பதிவுமே இல்லை. வெறும் ஆங்கிலத்திலையும் அந்த வெஸ்டர்ன் பட் ஆனா ஒரு மேற்கத்திய நாடுகள்ல இது விஷயமான ஒரு நிறைய விழிப்புணர்வோ இது விஷயமா நிறைய ரொம்ப பர்டிகுலரா ஆன்மீக தேடுதல் கொண்டவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஆனா மேற்கத்திய இதுல ஆன்மீக தேடுதல் முன்ன விட அவங்க பொருள்வாத தன்மையிலிருந்து விலகி இப்ப தீவிர ஒரு ஆன்மீக தன்மைக்குள்ள அவங்க போறாங்க. அது உலகம் ஃபுல்லும் ஆன்மீகத்தை தீவிரமா கவனிக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஸோ அந்த வகையில இந்த எனேகிராம் விஷயத்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க இந்த விஷயத்த ஓரளவுக்கு அவங்களுடைய ஆன்மீக தேடுதலுக்கு ரொம்ப பயன்படுத்துறாங்க. இது இது கொஞ்சம் பரவலாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில இது இது சம்பந்தமான ஒரு தரவுகள்ன்றது நமக்கு கம்மியா தான் இருக்கு. சில ஆங்கில புத்தகங்கள் இருக்கு, வீடியோஸ் எல்லாம் கூட நம்ம யூடியூப்ல பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாமே ஆங்கிலத்துல அப்படிதான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 9 பர்சனாலிட்டி தன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சுருக்கமா நம்ம விளக்குறது தான் இது. இந்த 3 மையத்தை சொன்னோம், இந்த 9 பர்சனாலிட்டி சொன்னோம். இந்த 9 பர்சனாலிட்டியில 3 பர்சனாலிட்டியும் ஒரு ஒரு மையத்துல டாமினா இயங்குது. ஸோ நம்ம பொதுவா 1 சொல்லிட்டு வந்தா கூட இப்ப 1 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அது என்ன பர்சனாலிட்டின்னு அவங்களுக்கு பேர் என்னன்னா ஆங்கிலத்துல பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜென்ரலா இப்ப நம்ம இந்த பர்சனாலிட்டியை நம்ம சொல்லும் போது கூட நம்ம வாழ்வியலா நம்ம கலந்து நம்ம கூட பழகிறவங்களை பார்க்கும்போது கூட கொஞ்சம் உள்ள போனா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எந்த வகையான பர்சனாலிட்டியை சேர்ந்தவங்கன்ட்டு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஆய்வு மெத்தடுகளும் இருக்கு, நம்ம அதையும் பயன்படுத்தலாம். இதை ரொம்ப டீப்பா உள்ள போறவங்க ஜென்ரலா இப்ப எனக்கெல்லாம் மனிதர்களை ஓரளவுக்கு பழகும் போதே பார்க்கும் போதே இதை ரொம்ப சுலபமா புரியற மாதிரி நம்ம சுலபமா புரிஞ்சிக்க முடியும். அப்படி பாக்குறப்ப அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்றது யாருன்னா எதையுமே ரொம்ப நேர்த்தியா செய்யணும், எதுவுமே கரெக்டா இருக்கணும். ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்ச இடத்துல இருக்கணும், ஒரு டைமுக்கு ஒருத்தர் வரணும்னா வரணும், ஒரு இடத்த பார்க்கும் போது அது கரெக்டா எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் கரெக்டா இருக்கணும். இப்படி தனிப்பட்ட விஷயமும் பொதுவா சமூகமாகவும் எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கணும். அப்படி கரெக்டா இல்லைன்னா இங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒரு இயக்கத்தன்மையில இயங்குறவங்க. அவங்க பாத்தீங்கன்னா பாடி சென்டர்ல இருந்து இயங்குறவங்க, அதாவது உள்ளுணர்வு தன்மையில இருந்து இயங்குறவங்க தான் இந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடலாம். நம்ம ஃபர்தரா ஒரு ஒரு நம்பரை பத்தியும் நம்ம ஒரு டீட்டெயில்டா கூட நம்ம பேசலாம். அது பின்னாடி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்ம ஒரு ஒரு பர்சனாலிட்டியை பத்தி டீட்டெயிலா பேசலாம். ஸோ இந்த 1 பாத்தீங்கன்னா இன்ஸ்டிங்க்ட், அதாவது உள்ளுணர்வு தன்மையில உடல் பின்புலத்துல உள்ளுணர்வு தன்மையில இயங்குறவங்க. இது 2 பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்பர் அப்படின்னு உதவி செய்பவர், கைண்ட் ஹார்ட்
அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இதய மையத்திலேருந்து இயங்குறாங்க. இந்த நம்ம நம்பர் டூ இந்த ஹெல்பர் அதாவது உதவி செய்கிறவங்க அவங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஒரு கஷ்டம்னாலும் முதல்ல போய் நிற்பாங்க. மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு கஷ்டத்தில், எல்லாமே ஒரு சின்ன சின்ன கஷ்டத்தில் இருக்காங்க, துன்பத்தில் இருக்காங்க, நம்ம போய் உதவி செஞ்சாதான் அவங்களுடைய பிரச்சனை தீரும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடய இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாகவே ஒரு எமோஷனல் சென்டர்லேருந்து ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு குணங்கள் இருக்கும். ஒரு ஹெல்ப்பர் அதாவது அது எப்படி போவாங்க, அந்த எக்ஸ்டெண்ட் போவோம்னா யாருக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு தெரியாத அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய இன்னர் நீடாக இருக்கும் அது ஆக்சுவலாக. இது அந்த நம்பரை நம்ம தனியாக ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப டீப்பாக உள்ளே போகலாம். ஸோ இந்த ரெண்டா நம்பர் அப்படின்றது ஹெல்ப்பர், அவங்க வந்து ஹார்ட் சென்டர்லேருந்து அதாவது இதய மையத்திலேருந்து இயங்குறவங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு இந்த மூணு நம்பர் சேர்ந்தவங்களும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபீலிங் சென்டர் ஹார்ட் சென்டர்ல இருந்து இயங்குறாங்க. ஸோ ரெண்டாம் நம்பர் பற்றி பார்த்தோம். மூணாம் நம்பர் எது சொல்கிறாங்கன்னா அச்சீவர்ன்றாங்க, பொதுவாக சாதனையாளர் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக நமக்கு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு டெப்த்தாக இருக்காங்களோ இல்லையோ அந்த விஷயத்தில் சட சட சடன்னு ஒரு ஒரு முன்னுக்கு வந்துடுவாங்க. தான் எப்பயுமே ஒரு முன்னாடி வந்து நிற்பாங்க. ஒரு பத்து பேரில் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறதுனா அந்த விஷயத்த எடுத்து நான் தான் செய்யறேன் என்னால செய்ய முடியுன்ற மாதிரி ஒரு குணாதிசயங்கள் நெறிஞ்சவங்களா இருப்பாங்க. சமூகத்துல ஒரு லைம் லைட்ல இருக்கணும் எப்பயுமே, ஒரு ஒரு புகழ் தன்மையிலேயோ எல்லாருக்கும் தெரிஞ்ச தன்மையிலேயோ தான் ஒரு உயர்ந்த தன்மையிலே இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறவங்க. அவங்க பேரே அச்சீவர், அவங்க எப்பயுமே அது எதை எதா இருந்தாலும் ஒரு சாதனையா செய்யணும், ஒரு சிறந்தவன், ஒரு உயர்ந்தவன் பேர் வாங்கணும், சமூகத்துல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறவங்க. அதுவும் ஒரு எமோஷனல் பின்புலத்திலிருந்து இயங்குற தன்மை தான். இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா இந்த எமோஷன் சென்டர் வந்து நாலாம் நம்பர். அவங்க வந்து இண்டிவிஜுவலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு தனிமையானவர்கள். இந்த ரெண்டு மூணு நாலில் பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த ஒரு ரொம்ப டெப்தான எமோஷனல் வகையை சேர்ந்தவங்க. அவங்க எப்பயுமே தன்னுடைய உள்ள ஆழ்ந்த உணர்வுக்குள்ளேயே இருப்பாங்க. அதனுடைய செயல்பாடுகள் அதுதான் அவங்களுக்கு மொத்த உலகமாகவும் தெரியும். ஜென்ரலாக நாலாம் நம்பர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த படைப்பாளிகள் கிரியேட்டர்ஸ் நிறையா வந்து அவங்களுடைய எமோஷனலுக்குள்ள ரொம்ப ஆழமாக போய் அவங்க அந்த எமோஷனல் வழியாக எல்லார் விஷயங்களோடையும் கனெக்ட் ஆகி அந்த கதைகளையோ அந்த கேரக்டர்களையோ அந்த பெரிய பெரிய ஒரு கதை காவியங்களை உருவாக்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆழமான எமோஷனலுக்குள்ள போகிறவங்களா இருப்பாங்க. அவங்கள ஜென்ரலாக அவங்க எப்பயுமே ஒரு தனிமை விரும்பியா இருப்பாங்க. யாரு கூடயும் அவ்வளோ சீக்கிரம் கலக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுடைய எமோஷனில் போய் வேற யாரும் அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆக முடியாது. அதனால அப்படியே ஒரு தனிச்சா இருப்பாங்க. ஆனால் அவங்க எமோஷனல் ஒரு லிமிட்டுக்கு மேலே டிஸ்டர்ப் ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப தீவிரமாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அது டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவங்க ஒரு தனிமையை விரும்பியாகவே இருப்பாங்க. அதுக்கு தான் அவங்களுடைய பேரே இண்டிவிஜுவலிஸ்ட்டுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேருக்கும் ஒரு இன்னொரு ஒரு பத்து பெயர் பின்னாடி இருக்கு. அது சார்ந்தே தான் இருக்கும். நம்ம அதில் ஒரு ஒரு நம்பரை பற்றியும் தனியாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம அது பார்ப்போம். இந்த ரெண்டு மூணு நாலுன்றது பார்த்தீங்கன்னா ஹார்ட் சென்டர். நான் ஒன்றாம் நம்பர் நான் உங்களுக்கு பாடி சென்டர்னு சொன்னேன், அது மறுபடியும் நம்ம பார்ப்போம். அடுத்த சீரியல் பார்த்தீங்கன்னா நம்பர் 5, 6, 7 இவங்க பார்த்தீங்கன்னா திங்கிங் சென்டர்ல இயங்குறவங்க. அதாவது அறிவுசார் அறிவின் பின்புலத்தில் திங்கிங் சிந்தனையின் பின்புலத்தில் இயங்குறவங்க. இதில் அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அவங்க பேரே வந்து இன்வெஸ்டிகேட்டர், அதாவது ஒரு ஆராய்ச்சியாளர். எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் அந்த விஷயத்துக்குள்ள மிக ஆழமா போவாங்க. அதனுடைய அடி விஷயம் அதனுடைய மூலம் தெரியற வரைக்கும் அவங்க அதை பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஜென்ரலா வந்து அவர் ரொம்ப படிக்கிற பழக்கம் இருக்கவங்க, ஒரு விஷயத்த ஆழமா படிச்சுக்கிட்டே இருக்கவங்க, இல்லை இந்த PhD வாங்குறவங்க ஒரே விஷயத்த ஆராய்ச்சி பண்ணி PhD வாங்குறாங்க அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்டிகேட்டர் அவங்க ஒரு ஆய்வாளர், ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர்னு சொல்லலாம். உலகத்துக்கு ஒரு புது புது விஷயங்களை ஒரு ஒரு காலத்திலையும் ஆய்வு பண்ணி கொண்டு வரவங்க இந்த டைப்பை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போவாங்க. ஜென்ரலாக அந்த காலத்தை மாத்துறவங்க இந்த கார்ல் மார்க்ஸ் பெரிய பெரிய இந்த மாதிரி மனிதர்கள்லாம் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போய் ஒரு புது கருத்தை உலகத்துக்கு கொண்டு வரவங்க. இவங்க எல்லா தளத்துலையும் இவங்க எப்பயுமே அந்த பெரிய லெவல்னு இல்லை, ரொம்ப சாதாரண எளிய மனிதர்களாகவும் இருப்பாங்க. எல்லா தளத்துலேயும் இந்த இயக்கம் இந்த இந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க. இது ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா லாயலிஸ்ட்ன்னுவாங்க, அதாவது ஒரு உண்மையானவர். ஜென்ரலாக அவங்களும் ஒரு திங்கிங் சென்டர் தான், பட் அஞ்சு அளவுக்கு ரொம்ப டெப்தாகலனாலும் அவங்களோட இயக்கமே வந்து ஒரு சிந்தனை தளத்தின் பின்புலத்துலேருந்து தான் இயங்கும். லாயலிஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையாளர், உண்மையாளர், நேர்மையாளர்களோட உண்மையாளர்னு சொல்லுவாங்க. அதாவது யாருக்காவது ஏதாவது ஒன்று
கமிட் ஆகி கமிட் ஆவாங்க அவங்களே, அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக ரொம்ப போராடுவாங்க. அந்த விஷயத்த செய்யாமல் அந்த ஃபுல்ஃபில் பண்ணாமல் அவங்களால இருக்க முடியாது. ரொம்ப லாயலாக இருப்பாங்க, ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. அவங்க அந்த அந்த தலைப்பு அந்த லாயலிஸ்ட்ன்றது அதுதான், ரொம்ப உண்மையானவர்கள். அவங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக போயிடலாம், அவங்க தூங்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டைப்பை சார்ந்தவங்க, அது முடிகிற வரைக்கும் அது கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற வரைக்கும் அவங்களால வேற எதுவுமே செய்ய முடியாது. அவங்களுடைய மொத்த வாழ்க்கையினுடைய செயலே அப்படிதான் இருக்குன்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதான் நம்ம அந்த 6 நம்பருக்கு சொல்றது. 7 நம்பர் அவங்களும் பார்த்தீங்கன்னா திங்கிங் சென்டர் தான், என்தூசியஸ்ட் அப்படின்வாங்க. அதாவது ஒரு உற்சாகம் மிகுந்தவர்கள், ஒரு ஒரு ஜாலியா லைஃப் ஒரு ஃபன்னா இருக்கிறவங்க. ஜென்ரலா இவங்க பார்த்தீங்கன்னா எப்படின்னா வாழ்க்கை வாழ்வதற்கேன்ற மாதிரி லைஃப் மகிழ்ச்சியா இருக்கிறதான் வாழ்க்கையினுடைய ஆதாரம், வாழ்க்கையினுடைய முதல் வேலை. எல்லாத்துக்குமேக்கான ஒற்றை விஷயம் என்னன்னா வாழ்க்கையை மகிழ்ச்சியா இருக்கிறது, வாழ்க்கையை ஹாப்பியா செலவு பண்றது, புது புது விஷயங்களை. இப்ப ஏன்னா அந்த மகிழ்ச்சினாலே ஒரு விஷயத்துல இருக்காது, புது புது விஷயங்கள்ல தேடி தேடி போவாங்க. புது எந்த விஷயத்துல எல்லாம் அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குதோ சந்தோஷம் கிடைக்குதோ அதன் பின்னாடியே அப்படியே போவாங்க. ஸோ அப்படி அப்படி அவங்க பேர் தான் என்தூசியஸ்ட் அப்படின்வாங்க. ஜென்ரலா இந்த டைப் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பொதுவா இந்த அந்த மகிழ்ச்சிக்காக சில தவறான பழக்க வழக்கங்கள்ல போறவங்களும் இந்த டைப்ல இருப்பாங்க. அந்த ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற எப்பயுமே சந்தோஷமா வச்சிருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றத ஒரு ஒரு பின்பற்றி போறவங்க இந்த இந்த விஷயத்துல நிறைய பேர் இருப்பாங்க இந்த 7 நம்பர் பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 8, 9, 1 நம்ம ஆல்ரெடி 1 பத்தி பேசணும். இந்த 8, 9, 1 இவங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டிங் உள்ளுணர்வு தளத்திலிருந்து இயங்குறவங்க, உடல் பின்புலத்திலிருந்து உடல் தன்மை உள்ளுணர்வு தன்மையிலிருந்து இயங்குறவங்க. இது பாத்தீங்கன்னா 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர்ன்றது சேலஞ்சர் அப்படின்னுவாங்க, அதாவது ஒரு சவாலானவர், சவால் விடுபவர். ஜென்ரலா இன்னொரு பேர் இவங்களுக்கு இருக்கு, பாஸ், த பாஸ், அவங்க ஒரு கேப்டன் அப்படின்றது. அதாவது அவங்க இருக்கிற இடம் இயல்பிலேயே அவங்க ஒரு ஆளுமை தன்மையிலே இருப்பாங்க. எல்லா எல்லா விஷயமும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த கட்டுப்பாட்டுல இருக்கணும்ன்றதுக்காக அவங்க ஒரு ஒரு தீவிர எல்லாரையுமே ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுத்து எல்லாரையுமே ஒரு சேலஞ்ச் மாதிரி எல்லாரையுமே அவங்க அவங்க அவங்களை ஹேண்டில் பண்றது மற்றவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி ஆயிடும். எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சு சேலஞ்சான ஆளாவே இருப்பாங்க. ஒரு தீவிர ஜென்ரலா ஒரு தலைமை விஷயத்துல இருக்க ஒரு தலைமை பண்புக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருப்பாங்க. அதே சமயத்துல ஒரு அளவுக்கு மீறி போகும்போது இது மற்றவங்களை ஒரு அழுத்துறதாகவும் மற்றவங்களை பாதிக்கிறதாகவும் அவங்கள ஒரு தீவிரமான ஒரு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியும் ஒரு விஷயம் ஒரு தன்மையா ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு தன்மையிலையுமே அது நம்ம ஒரு பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு அதுவே நம்ம ஒரு கிரேட் இருக்கு, 1ல இருந்து ஒரு 10 மார்க் வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த ஒரு ஒருத்தரும் உயர்ந்த தளத்துல இருக்கும்போது எப்படி இருப்பாங்க, அந்த தாழ்ந்த தளத்துல இருக்கும்போது எப்படி இயங்குவாங்கன்றது தான் அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறுறது. அப்படி பாத்தீங்கன்னா அந்த 8ஆம் நம்பர்ன்றது சேலஞ்சர் அப்படின்ற ஒரு த பாஸ் அவங்க அவங்க தான் ஒரு கேப்டன் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு தலைமை தாங்குறாங்களா. அவங்க ஒரு பெரிய குழுவை எவ்வளவு பெரிய குழுவா இருந்தாலும் அவங்கள அடக்கி ஒரு கரெக்டா கண்ட்ரோல் பண்ற ஒரு டைப்பா இருக்கிறவங்களா இருப்பாங்க. 9ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா அவங்களும் எகைன் இன்ஸ்டிங்க்ட் உள்ளுணர்வு பேஸ்ல இயங்குறவங்க தான். அவங்களுக்கு ஜென்ரலா பீஸ் மேக்கர், அதாவது மெடிடேட்டர், மீடியேட்டர், பீஸ் மேக்கர் அப்படின்னு ஒரு வார்த்தைகளால அழைக்கிறாங்க. அதாவது அமைதியை விரும்புபவர், நடுநிலையானவர், எப்பயுமே ஒரு 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 அமைதியா இருப்பவர் அப்படின்ட்டு. உடல் பின்புலத்தில் இயங்கினாலும் ஜென்ரலா அவர் அவருக்கு இயற்கையிலேயே அவங்களுக்கு ஒரு உள் அமைதியின் இயல்புலயே இருக்கும். பட் அவங்கள சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் அமைதியா இருக்கணும்னு அவங்க அதுக்காக ஒரு அளவு கடந்த சிரத்தை எடுப்பாங்க. அதாவது ரியாலிட்டியில என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு கூட இல்லாம ஒரு ஒரு ரெண்டு ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் ஓகே அமைதியா இருங்க, எதுக்கு நம்ம அந்த பிரச்சனை தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அணுகுமுறை இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னராகவே ஒரு பீஸ் இருக்கிறதுனால வெளியவும் அவங்க அந்த பீஸை கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவாங்க. அது கரெக்டான பிரச்சனையை அணுகிறதுக்கெல்லாம் உள்ள போகாம இருந்தாலும் அந்த பீஸ்ன்ற விஷயத்துல ரொம்ப ஒரு ஒரு தீவிர நோக்கத்தோட இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து மெடிடேட்டர், மீடியேட்டர், பீஸ் மேக்கர் அப்படின்ற ஒரு வார்த்தையால அழைக்கிறாங்க. ஸோ இப்படிதான் இந்த எனேகிராம் பாத்தீங்கன்னா இந்த 9 பர்சனாலிட்டிய நமக்கு சொல்லுது. அந்த பர்சனாலிட்டியினுடைய எப்படி இயங்குதுன்ற அந்த பின்புலத்தை நமக்கு ரொம்ப விரிவாவே சொல்லுது. அதை நம்ம இப்ப சொன்னது நான் ஜஸ்ட் ஒரு அறிமுகம்ன்றதுனால ஒரு சின்ன எல்லாருக்குமே இந்த விஷயம் ஒரு அறிமுகம் ஆகணுன்றதுக்காக தான் நம்ம சொன்னது. இது விஷயமா ஆழமா நம்ம ரொம்ப ஆழமா இது உள்ள போலாம்.
இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் என்னன்னா, இந்த மூணு சென்டர் ஒரு மூணு இயங்கு தளத்திலிருந்து இயங்குறாங்க. ஸோ இந்த இப்படி நம்ம வந்து இது எதுக்கு எந்த வகையில நமக்கு பர்சனலா நமக்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட நம்மளுடைய மனித நம்மை நம்ம இயங்குற குணங்கள் நம்மளுடைய உளவியல் தன்மைகள் எப்படி இயங்குதுன்ட்டு மிக தெளிவா கண்டுபிடிச்சலாம். இந்த டைப்புக்குள்ள நம்ம ரொம்ப சில பேர் நம்ம இதை கேட்கும் போது கூட சில பேர் ஓ நான் இந்த டைப் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம். சில நேரத்துல ஒரு டைப்புக்குள்ள டைப் குழப்பங்களும் வரும். பட் ஒரு ஒரு எளிய இதுக்கான டெஸ்ட் கூட இருக்கு, சும்மா ஒரு ஒரு ஃபார்ம் மாதிரி இதை ஃபில்அப் பண்ணா கூட நம்ம எந்த டைப் சில கேள்விகளுக்கு பதிலாக நம்ம சொல்லும் போது கூட எந்த வகையை சேர்ந்தவங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா எளிமையா ஜென்ரலா ஒரு ஆன்மீக பயணத்துல போறவங்க, ஒரு தன்னறிதல் ஒரு சுய தேடுதல் இருக்கிறவங்க, இயல்பாவே அவங்க எப்படி இயங்குறாங்க, அவங்களுடைய மனநிலை அவங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இயங்குறாங்கன்னு அவங்க ஆல்ரெடி ஒரு சிறிய அவதானிப்பு கவனிப்பு இருக்கும். அந்த கவனிப்பின் பின்புலத்துல இருந்து நம்ம பார்த்தா கூட நம்ம வந்து எந்த சென்டர்ல இருந்து ரொம்ப தீவிரமா இயங்குறோம் அப்படின்றதும் தெரியும். அந்த சென்டர்ல நம்ம எந்த எண்ணுக்குள்ள வரோம், எந்த டைப்புக்குள்ள வரோன்றத ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி நம்ம அந்த பர்சனாலிட்டியை நம்ம கண்டுபிடிக்கும் போது ஏறக்குறைய இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய புதிர் விலகிறதா தான். ஜென்ரலா நம்ம பிரச்சனைகளே வர்றது எப்படின்னா, நம்ம ஒரு நட்போ இல்லை குடும்பமோ பாத்தீங்கன்னா ஒருவரும் ஒரு ஒரு பர்சனாலிட்டியா இருப்பாங்க, ஒரு ஒரு டைப்பா இருப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஜென்ரலா இப்போ ஒரு டைப்பை சேர்ந்தவங்க மற்ற எல்லாரையுமே தன்னுடைய குணாதிசயத்துக்கு ஏத்தா போல இருக்கணும்னு ஒரு 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 ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்படிதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படி வேற ஒரு டைப்பா இருக்கிறவங்க இவங்களை புரிஞ்சுக்க முடியாது, அது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருக்கும். அதாவது ஒரு மனித உறவுகள் விஷயத்துல இது 100% இது நமக்கு பயனுள்ளதா இருக்கு. எனக்கு அது ரொம்ப 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 குடும்பமா இருந்தாலும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அலுவல் விஷயமா இருந்தாலும் சரி, இந்த எனேகிராம் டைப் இருக்கிறவங்க நமக்கு என்னென்ன டைப்புன்னு தெரியறப்போ அவங்களுடைய பேட்டர்ன் என்னன்னா, என்னுடைய ஒரு 10 வருட தொடர் ஆராய்ச்சியில இந்த இந்த நம்பர் இவங்க இந்த பேட்டர்ன் இந்த பர்சனாலிட்டின்னு தெரிஞ்சா அதுல இருந்து அவங்க 1% கூட விலகிறது இல்ல. பட் அந்த டைப்பினுடைய அது டீப்பா உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதனுடைய பாசிட்டிவ் தன்மை எப்படி உயர்ந்த அந்த டைப்லயே ஒரு நல்ல பாசிட்டிவா இருக்கிறவங்க, ஒரு ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், ஒரு மிடில் இருக்கிறவங்க எப்படி இருக்கும், ஒரு ஒரு கீழ் நிலைமையில அந்த அந்த டைப்ல இருக்கிறவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்றதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். பட் அடிப்படை மாறாது. அப்படி பார்க்கும்போது நம்ம அவங்களுடைய குணாதிசயங்கள் நமக்கு எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும் போது அவங்கள நம்ம ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல நம்ம கரெக்டா நம்மளை புரிஞ்சுக்கிறோம், நம்ம எந்த தளத்துல இருந்து இயங்குறோம், நம்மளுடைய பர்சனாலிட்டி என்ன, நம்மளுடைய குணாதிசயங்கள் என்ன, நம்ம எந்த மோட்டிவ்ல இயங்குறோம், நம்மளுடைய அந்த நோக்கம் என்ன, நம்ம அந்த செயல் செய்யறதுக்கான பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன, ரொம்ப தெல்ல தெளிவா நம்மளை பத்தியான ஒரு தெளிந்த ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிருது. அப்படி கிடைக்கும் போது நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களையும் நம்ம இந்த பர்சனாலிட்டி பின்புலத்துல பார்க்கும்போது அவங்கவுங்களும் ஒரு ஒரு தளத்துல இயங்குறதும் ஒவ்வொரு ஒரு குணாதிசயங்களை இயங்குறதும் நமக்கு தெரியும் போது நம்ம ஒரு ஒரு இயல்பு நிலைக்கு வரோம். எந்த ஒரு குழப்பமும் இல்லாம ஒரு ஒரு குணங்கள் சம்பந்தப்பட்ட எந்த சிக்கலும் இல்லாத ஒரு நிலைக்கு போறோம். தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய குணங்கள் தெரிஞ்சுட்டு நம்ம இதனுடைய பாசிட்டிவ் சைட்ல இருக்கமா இல்ல நெகட்டிவ்ல இருக்கமா இல்ல மிடில் இருக்கமா அப்படின்னு தெரிஞ்சு நம்மளை ஒரு முழு பாசிட்டிவ் தன்மைக்குள்ள கொண்டு போகும்போது அங்கதான் ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றம் பெரிய ஒரு அழகு நிகழ்வு. அதாவது நம்ம இயல்பா இந்த மூணு சென்டருக்குமான ஒரு சமநிலைக்குள்ள வரும். நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் ஒரு ஹியூமனுடைய ஒரு மனிதனுடைய ஒரு முழு ஆற்றல் எப்போ வெளிப்படுதுன்னா நம்மளுடைய சரியான குணாதிசயங்களை கரெக்டா உணர்ந்து அந்த குணாதிசயத்தினுடைய ஒரு உயர்ந்த தன்மையில ஒரு பாசிட்டிவ் தன்மைக்குள்ள நம்ம இயங்கும் போது நம்ம ஒரு நம்மளுடைய மிக ஆற்றல் நம்ம வாய்ந்ததாகவும் நம்மளுடைய ஆற்றலின் முழு தன்மையும் வெளிப்படுது. அதாவது நம்மளுடைய பர்சனாலிட்டி வேற ஒன்றும் மாற போறது இல்லை, மற்றவங்களை மாதிரி நம்ம இயங்க போறது இல்லை, நம்மளுடைய இயல்பான குணத்தினுடைய அதனுடைய அது மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தன்மைகள்லாம் நம்ம கிட்ட இருந்து போன போது அந்த இயல்பான தன்மையினுடைய முழு ஆற்றல் நமக்கு வெளிப்படுது. ஜென்ரலா நம்ம ஆன்மீகம் தேடுறவங்களோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்களோ அந்த ஞானம் அடைதல் இல்ல ஒரு ஒரு என்லைட்டன்மெண்ட் அப்படின்றதுக்கு விஷயமே பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பொட்டன்ஷியல ஒரு மனித ஆற்றல் ஒரு
இண்டிவிஜுவல் ஒரு தனி மனித ஆற்றல அதனுடைய முழு தன்மையில ஒரு தீவிர தன்மையில முழு தன்மையா இயங்கும் போது அதனுடைய அதனுடைய வீரியம் அதனுடைய இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிகமா இருக்கும் அந்த பொட்டன்சியல் அந்த அந்த ஆற்றல். ஸோ அது அதுக்காக இந்த இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய நிறை குறைகள் தெரியும் போது நம்ம ஒரு பாசிட்டிவ் சைடுக்குள்ள போகும்போது நம்மளுடைய முழு பொட்டன்சியல் வெளியே வருது. ஆல்மோஸ்ட் அது வந்து ஆல்மோஸ்ட் இல்லை 100% நம்மளுடைய ஒரு ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் ஒரு அவேர்னஸுக்கு உள்ள போறதுக்கு இது நமக்கு 100% பயன்படுது. அதாவது ஜென்ரலாகவே இப்போ என்ன ஆன்மீக தன்மைகளை ஒரு முக்கியமாக சொல்றது என்னன்னா தியானமோ இல்லை மெடிடேஷனோ இல்லை வேற எந்த மார்க்கமாக இருந்தாலும் நம்மளுடைய உள் செல்லுதல் கடந்து உள் செல்லுதல் அப்படின்றதுதான் நம்ம சொல்றோம். அப்படி கடந்து உள் செல்றதுக்கு நமக்கு ரொம்ப தடையா இருக்கிறது நம்மளுடைய உளவியல் நம்மளுடைய குணாதிசயங்கள் தான். அப்படி நம்ம கடந்து உள் செல்ற பாதை நமக்கு ரொம்ப சுலபமானதும் ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப ஒரு பிரச்சனை இல்லாத பாதையா இருக்கும் போது ரொம்ப சுலபமா நம்ம கடந்து உள் செல்றதுக்கு நமக்கு பயன்படுது. அப்படி செல்லும் போது இயற்கையிலேயே நமக்கு ஒரு அமைதித்தன்மை ஒரு பீஸ் ஒரு சைலன்ஸ் கிடைக்குது. அந்த மெடிடேஷன்னாலே என்ன ஒரு ஒரு செயற்கையான ஒரு அமைதி தான் ஒரு மெடிடேஷன் சொல்றோம். அப்படி நம்ம இயல்புலேயே நம்மளுடைய பயிற்சியின் மூலமா இதுக்காக தனியா நம்ம ஒரு மெடிடேஷன் எடுத்து அதை பல நாள் தொடர்ந்து தொடர்ந்து செய்தாலும் நம்மளுடைய உளவியல் தன்மையில இருக்கிற சிக்கல் நம்மளை வேறு வகையில நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்து அதை கடந்து நம்ம மெடிடேஷனுக்குள்ள போய் அதனுடைய ஆழத்தை போறதுன்றது ஒரு அது ரொம்ப ஒரு அது அது நிறைய பண்றவங்களுக்கு தெரியும். அது காலம் ரொம்ப எடுக்கிறதா இருக்கும் ரொம்ப ஒரு ஒரு கடினமாகவும் ஒரு ரொம்ப நாள் போறதாகவும் இருக்கும். பட் நம்மளுடைய உளவியல் தன்மை தெரிஞ்சு அதை நம்ம இயல்பா பார்க்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் போதே நமக்குள்ள ஒரு பெரும் அமைதி கிடைக்கும். நம்மளுடைய இயல்பு இப்படிதான். அது மட்டும் இல்லாம நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அவங்கவுங்க ஒரு ஒரு பின்புலத்திலையும் ஒரு ஒரு உளவியல் தளத்திலையும் இயங்குறாங்க. அவங்க ரொம்ப இயல்பா எல்லாருமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு ஒரு குறிப்பிட்ட இயங்கு தளத்துல இயங்குறாங்க. அந்த தளத்துக்குள்ள ஏற்ற இறக்கங்கள் இருக்கு அவ்வளவுதான். அந்த அந்த ஏற்ற இறக்கத்தை அவங்க மாற்றும் போது ஒரு உயர்ந்த தளத்துக்குள்ள போறாங்க. அப்படி தாழ்ந்த தளத்துக்குள்ளயோ இல்ல மிடிலா இருக்கும் போதோ அவங்களுடைய தளம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நமக்கு புரியும் போது அதுல ஒரு சிக்கலுமே இருக்கு வரப்போறது இல்லை. மற்றவங்க இயங்கு தளத்திலேயோ இல்ல நம்மளுடைய செயல்பாட்டுக்குள்ளயோ பார்க்கும் போது ஆக்சுவலா ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க அவங்களுடைய இயல்பு தளத்துல இருந்து இயங்குறாங்க. அதுல ஒரு நிறை குறைகள் இருக்கு. பட் இதுக்கு என்னன்னா ஜென்ரலா இந்த உளவி இது இந்த சமீப உளவியல் உலகம் வந்து இதை ரொம்ப இந்த விஷயத்துக்குள்ள ரொம்ப தீவிரமா ஆராயறாங்க. ஏன்னா உளவியல் பின்புலன்றது அது சம்பந்தமான ஆய்வு ஒரு 100 ஆண்டு 100 ஆண்டா இதை வந்துகிட்டு இருந்தாலும் சமீபமா இந்த கன்சல்டிங் பண்றவங்களும் சரி இந்த உளவியல் ஆராய்ச்சி பண்றவங்களும் சரி இந்த விஷயத்துக்குள்ள ஒரு தீவிரமா போறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ரிலீஃபா ஒரு அவங்களுடைய தேவைக்கு இது ரொம்ப அதிகம் ரொம்ப பயன்படுற ஒரு விஷயமா எண்ணிக்கிறாங்க இருக்கு. ஸோ அந்த வகையில இது ரொம்ப ஒரு பயன்படுகிற விஷயமாகவும் நம்மளுடைய உளவியல் தன்மையினுடைய சிக்கல்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் பொதுவா இது நம்மளுடைய சூழல் சமூகம் சார்ந்த மனிதர்களை நம்ம ஈஸியா அவதானிக்கிறதுக்கும் அது மட்டும் இல்ல இந்த இந்த உளவியல் தன்மை நம்ம சரியா கண்டுபிடிக்கிறப்போ நம்மளுடைய கேரியர் அதாவது நம்மளுடைய எந்த மாதிரி தொழில் செய்யணும் ஜென்ரலா ஒரு ஒரு குணாதிசயங்களும் ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்யும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப சுலபமாகவும் இயல்பாகவும் இருக்கு. அதாவது அப்படி தேர்ந்தெடுத்து அவங்க அந்த அந்த தொழிலை செய்யும் போது அவங்களுடைய இயற்கையான குணமே ஒரு வளர்ச்சியை நோக்கி போகுது. சில பேர் சில குணங்களுக்கு சம்பந்தப்படாத செயல்கள்லையும் சம்பந்தப்படாத இடத்துலையும் இருக்கும்போது அது இன்னும் சிக்கல்களை ரொம்ப தீவிரப்படுத்துது. நம்ம அதை புரிஞ்சு நம்மளுடைய எந்த மாதிரி ஒரு நம்மளுடைய கேரியரோ இல்லை நம்மளுடைய தொழில் நம்மளுடைய நம்ம ஆன்மீக வார்த்தையில சொல்லலாம் நம்மளுடைய தர்மா நம்மளுடைய தர்மாவை எந்த மாதிரி அமைச்சுக்கணும்னு கரெக்டா அப்படி அந்த தர்மாவை ஃபாலோ பண்ணும் போது பொதுவாக நம்ம அந்த கர்மான்னு சொல்ற விஷயங்கள் அதாவது நம்ம ஆல்ரெடி செஞ்ச ஒரு தவறுகள் பிழைகள் இல்லை சரியில்லாத விஷயங்கள்ன்ற ஒரு பின் விளைவுகளை நம்ம வந்து நம்மளை தொடராம நம்ம கரெக்டா நம்மளுடைய குணாதிசயம் சார்ந்த ஒரு தர்மத்தை நம்ம ரொம்ப சரியா செய்யும் போது அந்த கர்மான்ற ஒரு விஷயங்கள் நம்மளை பின்தொடராமையே இருக்கு. ஜென்ரலா அந்த ஞானம் அடைதலே அந்த கர்மால இருந்து வெளியே வர்றதுதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில நம்மளுடைய கரெக்டான செயலை நம்ம எந்த மாதிரி செய்யணும் நம்ம தொழில் சார்ந்தோ இல்லை தனி மனித வாழ்வியல் சார்ந்தோ இல்ல உறவுகள் சார்ந்தோ நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கரெக்டா அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை உணர்ந்து ஃபாலோ பண்ணி அதை செய்யும் போது நம்மளுடைய வாழ்க்கை மிக இயல்பு தன்மைக்கு வருது.
அதாவது ஒரு இயற்கை சார்ந்த ஒரு சூழலுக்கு அணுக்கமா, ஒரு சூழலுக்கு ஒத்து போற மாதிரி ஒரு இயல்பு வாழ்க்கைக்குள்ள நம்ம வரோம். அதுவே நமக்கு ஒரு பேர் ஆனந்தத்தையும் ஒரு பெரு அமைதியையும் கொடுக்குது. அதை தாண்டி ஒரு ஆன்மீகம் உள்ள போறதுக்கும், அதாவது ஆன்மீகம்ன்றது என்ன, உடல் மனம் தாண்டி இருக்கிற நாமும், நாம் என்பது ஒரு அமைதி தன்மையில, ஒரு கவனித்தல், ஒரு கான்சியஸா ஒரு கவனித்தல் தன்மையில இருக்கிறது தான் ஆன்மீகம். அதுதான் நிஜம் நாம். நாம்ன்றது இந்த பர்சனாலிட்டி இல்ல, நம்ம நம்ம குணாதிசயங்கள் அந்த பர்சனாலிட்டியிலையும் அதுல இருக்கிற சிக்கல்களையும், அந்த சிக்கல் அந்த தீவிரமா வெளிப்படும் போது நமக்கு ஏற்படுற ஒரு சூழ்நிலை சிக்கல் இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய ஆன்மீக பயணத்துக்கே சில பேருக்கு போறதுக்கே இந்த சிக்கல் தான், அந்த உளவியல் சிக்கல், நம்மளுடைய சமூக சூழ்நிலை சிக்கல். அது அது உருவாகிற இடமே நம்மளுடைய பர்சனாலிட்டி தான், நம்மளுடைய உளவியல் தன்மை தான். அதை நம்ம ரொம்ப தெளிவா செய்யும் போது நம்மளுடைய இயற்கையிலேயே நம்ம நம்ம உடல் மனம் தாண்டி ஒரு ஆழ் விஷயத்துக்குள்ள போறதுக்கும், அந்த அந்த நிஜ நாம் என்பது ஒரு ஒரு கான்சியஸ்னஸ், அது ஒரு கவனித்தல் தன்மை தான். அந்த ஒரு கவனித்தல் தன்மையிலேருந்து நம்மளுடைய பர்சனாலிட்டி இயங்கும் போது அது ஒரு முழு ஆற்றல் மிகுந்த ஒரு இயக்கமாகவும், ஒரு மனித ஆற்றல் நாம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஒரு பயன்படுறதாகவும், சமுதாயத்துக்கு முற்றிலும் ஒரு ஒரு உயர்ந்த தன்மையில பயன்படுறதுக்காகவும் அது அந்த அந்த நம்மளுடைய ஆற்றல் பயன்படுது. அந்த ஒரு விஷயத்தை தேடி போறதுக்கு தான் அந்த ஆன்மீக பின்புலன்றதும் அதனுடைய தேடலும் காரணமே இதுதான். நம்மளுடைய செயல், நம்மளுடைய பயன்பாடு இந்த சமுதாயத்துக்கு முழுசா, அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு செயலா அது மாறுறது, உள்ள நான் அந்த பர்சனாலிட்டி தேவை அதனுடைய தீவிர தன்மையிலிருந்து இல்லாம அந்த பர்சனாலிட்டியினுடைய இயல்பு தன்மையிலிருந்து இயங்கும் போது அது மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு இணக்கமாகவும், ஒரு தேவை அவங்க தேவையை பூர்த்தி செய்யறதாகவும், நம்மளுக்கும் ஒரு ஒரு அமைதியான ஒரு ஆழ்ந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு பயன்படுறதாகவும் தான் இந்த விஷயம் இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த எனேகிராம்ன்றது இன்னைக்கு நம்ம ஒரு சும்மா ஒரு அறிமுகம் தான். இந்த விஷயத்த நம்ம இந்த தமிழ் கூறு நல்வழகம் இந்த விஷயத்த கொஞ்சம் உள்வாங்கணும். இந்த அதாவது ஆன்மீகம் சார்ந்து எப்பயுமே ஒரு ஒரு பழைய தளத்திலேயே, ஒரு நமக்கு ஆல்ரெடி சொல்லி வச்ச தளத்திலேயே இயங்காம அப்படி ஒரு இயக்கம் இருந்தாலும், அதன் இப்ப இப்ப சமீபமா காலத்துல அந்த இணைய அந்த ஆன்மீகத்தை எப்படி அணுகிறாங்க, அதனுடைய தன்மை எப்படி இருக்கு, அந்த அணுகிற தன்மை நம்மளுடைய ஆன்மீக பயணத்துக்கு பயிற்சிக்கு எப்படி பயன்படுது. பொதுவா நம்மளுடைய சமூகம், இந்திய சமூகம் பாத்தீங்கன்னா நிறைய உணர்வு சார்ந்த, ஃபீலிங் எமோஷனல் சென்டர் சார்ந்த சமூகம் தான். ஏன்னா அந்த எமோஷனல் சென்டர் சார்ந்தவங்க தான் இந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள தீவிரமா போறவங்க, இந்த உணர்வு பின்புலத்திலிருந்து இயங்குறவங்களா தான் இருப்பாங்க. அதுக்குதான் நம்ம இந்த அந்த பக்தி சார்ந்த மதங்கள் நம்மள தீவிரமா நம்மளை ஆட்கொண்டிருக்கு. நம்ம அதன் பின் போறதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொசைட்டியினுடைய இயங்கு தளம் வந்து உணர்வின் பின்புலத்துல ஒரு டாமினண்டா, ஒரு 100க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% கிட்டத்தட்ட ஒரு உணர்வின் பின்புலத்துல இருந்து ஒரு இயங்குற சமூகமா இருக்கிறதுனாலதான் இந்த பக்தி மார்க்க விஷயங்களுக்குள்ள போறாங்க. அது ரொம்ப தீவிரமா யாரும் அது உள்ள போறதில்ல, பட் இருந்தாலும் ஒரு கனெக்ஷனை உருவாக்குறாங்க. அவங்களுடைய எமோஷனலா ஏதோ ஒரு ஒரு தன்னுடைய உணர்வுகளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா, ஈஸியா தொடர்பு கொள்ற ஒரு விஷயமா தான் இந்த ஆன்மீக விஷயங்களையும், இந்த மதம் சமயம் இந்த கடவுள் விஷயங்களையும் பாக்குறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா உணர்வு தளத்துல இருந்து நிறைய பேர் இயங்குறது தான். அப்படி உணர்வு உடல் தளத்துல இருந்து இயங்குறவங்கன்னா இந்த யோகா செய்யறவங்க, இந்த யோகாசனம் செய்யறவங்க, நம்ம உடல் வருத்தி ஒரு கண்ண மூடிய அந்த ஒரு இயக்கத்துக்குள்ள போறவங்க பாத்தீங்கன்னா ஒரு உடல் சார்ந்த ஒரு தேடுதல் வழியா போறவங்க, அதை தாண்டி திங்கிங் சென்டர் அதாவது சிந்தனை தளத்துல இயங்குறவங்க, ஞான மார்க்கம் நிறைய வேதங்களையும் உபநிஷத்தங்களையும் மற்ற விஷயங்களையும் படிக்கிறவங்க அப்படி போறவங்க, அப்படியும் நம்ம இந்த இந்த இணையகரம்ன்றது நம்ம அந்த மாதிரி விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். நம்மளுடைய இயங்கு தன்மைய ஒரு உயர்ந்ததாகவும் ஒரு மேன்மையானதும் மாற்றுறதுக்காக இந்த இணையகரம்ன்ற விஷயத்த நம்ம பயன்படுத்தலாம். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம ஷேர் பண்ணோம். இது சம்பந்தமா ஒரு ஒரு தனித்தனி பர்சனாலிட்டியும் நம்ம ஆய்வு பண்ணி ரொம்ப விரிவா பேசுறதுக்கு நம்ம சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம கண்டிப்பா பேசுவோம். ஸோ இதுதான் நம்ம இந்த எனேகிராம் விஷயத்துல நம்ம சொல்ல வந்தது. நம்மளுடைய தனி மனித உணர்வுகளையும் அந்த உளவியலை புரிஞ்சு அதை கடந்து உள் செல்றதுக்கான ஒரு பெரிய கருவியா இந்த எனேகிராம் கண்டிப்பா பயன்படும். அது மட்டுமல்ல நம்மளுடைய சமூக உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயமும், நம்மளுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட தொழில் விஷயங்களுக்கும் 100% இந்த விஷயம் பயன்படும். என்னுடைய இந்த 10 வருட தொடர் ஆராய்ச்சிலையும் ஆய்விலையும் எந்த ஒரு இடத்துலயும் இது வந்து என்ன இது இது ஏதோ
வேற மாதிரி இருக்கு, தவறா இருக்கு அப்படின்னு இல்லாம 100% இது எனக்கு பொருந்தி வருது. இது எனக்கு ரொம்ப பயன்படுற ஒரு டூலாகவும் இருக்கு. இந்த ஆன்மீக பயணத்துக்கும் எனக்கு இதை ரொம்ப பயன்படுத்துச்சு. தொடர்ந்து இந்த டூலை நம்ம வேறு வேறு விஷயங்களில் பயன்படுத்துகிறோம். இதை நம்ம தொடர்ந்து கூட நம்ம ஒரு ஒரு டைப்பும் அந்த ஆன்மீக பயணத்தை எப்படி தனித்தனியாக எப்படி மேற்கொள்ளணுன்ற விஷயத்த நம்ம பேசும்போது இதை தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஸோ இதுதான் நம்ம என்னைகிராம் அறிமுகம், ஒரு அறிமுகம் விஷயத்தில் நம்ம இன்னைக்கு சொல்ல வந்தது. பாலா, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அமேசிங்கான கிளாஸ், நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வேற யாருக்குனா டவுட் லோகேஷ் சார், லோகேஷ் சார், லதா மேடம், KNN, உங்களுக்கு எதனா டவுட் இருக்கா? யாருக்குனா டவுட் இருக்கா? ஆக்சுவலா கண்டிப்பா கொடுப்போம். உளவியல் சம்மா இல்ல வாழ்வியல், அவங்களுடைய தனிப்பட்ட தன்மைக்கு இல்ல ஆன்மீகம் சார்ந்த ஒரு தன்மைக்கு ஒரு இந்த இணையகிராமனுடைய பின்புலத்திலிருந்து ஒரு ஆலோசனை தேவைப்பட்டாலும் கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு இணையகிராம்ன்ற ஒரு விஷயம் நம்ம விஷயத்துல கூட இந்த அஸ்ட்ராலஜின்றது யாருக்கும் அது ஒரு வேறு தளத்துல இயங்கினாலும் அதனுடைய அடிப்படை தளமே பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு உளவியல் தளத்துல இருந்துதான். அது ஆக்சுவலா இப்ப வேற வேற மாதிரி பயன்படுத்துறாங்க, பட் அதனுடைய ஆதார தளம் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு உளவியல் தளம் தான். ஸோ பட் இது இன்னும் ஒரு நெருக்கமா இன்னும் நேரடியா அதை அணுகுது. அஸ்ட்ராலஜின்றது அது வேற மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு போயிட்டாங்க. அது நம்ம அப்புறம் கூட அதை பேசலாம். பட் இது நேரடியான ஒரு உலகியலை நம்ம ரொம்ப சரியா அணுகி அதை கரெக்டா எப்படி கடந்து போறதுக்குன்ற ஒரு சரியான டூல் இது. ஓகே, வேற என்ன டவுட் இருக்கா சார்? இந்த சப்ஜெக்ட் ஆக்சுவலி புது சப்ஜெக்ட், எனக்கு டவுட் இருக்கா? இது நம்ம தலை, ஏன்னா இது ரொம்ப குறைஞ்ச பேர் தான் இதை ஓரளவுக்கு அதை இது பண்றாங்க, தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம், இது கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் தளம் மட்டும் இல்ல, ஒரு தனி மனிதர்களுக்கு ஒரு தன்னை தன் வாழ்வை மாத்துறதுக்கு, தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கும், அந்த புரிஞ்சு தன் வாழ்க்கை லைஃப சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு கண்டிப்பான ஒரு பொருத்தமான ஒரு டூலா இருக்கும். இதை எல்லாரும் பயன்படுத்தணும். இதுக்குள்ள ரொம்ப சுலபம்தான். அதாவது நம்ம நம்மளை அறிஞ்சிக்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற விஷயம்தான். அதை ஒரு தீவிர கவனிப்புல நம்ம யாருன்னு நம்ம தெரியும். அப்படி தெரியறப்போ அதனுடைய நிறை குறைகள் என்னன்றத கரெக்டா நம்ம பாக்குறப்போ அதுல இருந்து நம்ம அழகா வெளியே வர முடியும். கண்டிப்பா நன்றிங்க சார், முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி.